வணக்கம் மாணவ தங்கங்களா, இன்னைக்கு நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் அவகேட்ரோ ஹைபோதிசிஸ் பார்க்க போகிறோம். அவகேட்ரோ ஹைபோதிசிஸ் அதாவது அவகேட்ரோவுடைய ஒரு அனுமானம், ஹைபோதிசின்றது ஒரு அனுமானம். அவர் என்ன அனுமானிச்சுக்காரு அப்படின்னா, த பேஸ்டு ஆன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் இன் டிஃபரண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னன்னா, அவகேட்ரோ ஹைபோதிசிஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது வால்யூம் ஆஃப் கேஸஸையும் அந்த கேஸுடைய வால்யூமுக்கும் அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அவர் சொல்ல போகிறாரு. அப்படி அது கொண்டு வந்தது தான் அவகேட்ரோ லாஸ். அவகேட்ரோஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, அவகேட்ரோ லா ஸ்டேட் தட் தி ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன், இது முக்கியம், சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தே கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அதாவது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ், நீ எந்த கேஸ்னு எடுத்துக்க, ஆனால் ஒரே வால்யூமாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த அந்த சிமிலர் கண்டிஷனில் வைக்கணும். அதாவது ஒரே ப்ரெஷர் ஒரே டெம்பரேச்சர் வச்சேன் அப்படின்னா எல்லா வால்யூம் ஆஃப் கேஸஸ்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஆக்சிஜனு ஹைட்ரஜன் குளோரின் கேஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேஸஸ் அண்ட் ஈக்குவல் வால்யூம் எடுத்துகிட்டு சிமிலர் கண்டிஷனில் வச்சிருக்கு, அதாவது சேம் ப்ரெஷர் சேம் டெம்பரேச்சர் வச்சுருக்கு அப்படின்னா, தட் கேஸஸ் ஆல் கேஸஸ் கண்டெயின்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அது என்ன சொல்ல மேத்தமெண்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது வி இஸ் ரெப்ரசன்ட் த வால்யூம் ஆஃப் கேஸ், என் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் இன் அ கேஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, V is directly proportional to N. That means the volume of gas is directly proportional to the number of molecule of gases. அப்போ volume increase ஆக number of molecules-உம் increase ஆகும். வால்யூம் டிக்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் டிக்ரீஸ் ஆகும். அதை தான் அவகேட்ரோ வந்து சொல்கிறாரு. ஸோ அவகேட்ரோ லா சேஸ் தட் த ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஐ டேக் ஹைட்ரஜன் கேஸ் பிளஸ் குளோரின் கேஸ் ரியாக்ஷன் வித் கிவ்ஸ் த ஹைட்ரஜன் குளோரைடு கேஸை கொடுக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்முலா எழுதியாச்சு, இதில் ஒன் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் ரியாக்ஷன் டு ஒன் வால்யூம் ஆஃப் குளோரின் கேஸ் கிவ்ஸ் த டூ வால்யூம் ஆஃப் என்னது ஹைட்ரஜன் குளோரைடு கேஸை தருது. இப்போ சொல்கிறோம் நம்ம, ஸோ அக்கார்டிங் டு த அவகேட்ரோ பார்த்தோம் அப்படின்னா, ஒன் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் இஸ் ஆக்குபைடு பை என் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். எத்தனை வேணா இருக்கலாம், என் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் உள்ளே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ என் நம்பர் என் மாலிகூல்ஸ் பிளஸ் என் மாலிகூல்ஸ் கிவ்ஸ் டூ என் மாலிகூல்ஸ் நமக்கு ப்ராடக்டை தரும். இப்போ இஃப் என் இஸ் இக்குவல் டு ஒன் எடுத்துக்கிறேன் நான், எடுத்துக்கும் போது ஒன் மாலிகூல் பிளஸ் ஒன் மாலிகூல் கிவ்ஸ் டூ மாலிகூல் கிடைக்குது. அப்போ அதே தான் இங்கே கிடைக்குது. அப்போ எனக்கு டூ மாலிகூல் கிடைக்குன்னா, ஒன் மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன் மாலிகூல் ஆஃப் குளோரின் கிவ்ஸ் டூ மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு. அப்போ அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இங்கே கிடைச்சது எல்லாமே என்ன, எனக்கு டூ மாலிகூல் கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு ஒன் மாலிகூல் வேணா என்ன பண்ணணும் நான், ஆஃப் மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன் பிளஸ் ஆஃப் மாலிகூல் ஆஃப் குளோரின் கிவ்ஸ் HCl. அப்போ ஆஃப் மாலிகூல் பிளஸ் ஆஃப் மாலிகூல் கிவ்ஸ் ஒன் மாலிகூல், அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆஃப் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆஃப் மாலிகுல் ஆஃப் குளோரின் கிவ்ஸ் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு. அப்போ அவகேட்ரோ லா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என், வால்யூம் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஆனால் முக்கியமாக என்னது அப்படின்னா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் முக்கியமானது அண்டர் த சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தட் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் முக்கியம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.